வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். அதிமுகவில் மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கியது ஏன்? தமிழ் மகன் உசேன் கட்சி விதிப்படி நிரந்தர அவைத் தலைவராக நியமிக்கப்பட்டாரா எனவும் நீதிபதி கேள்வி. செஸ் ஒலிம்பியாட் தொடரில் வெண்கலம் வென்ற இந்தியாவின் இரு அணிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் பரிசு. நேரில் அடித்து பாராட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பீகாரில் 8வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் நிதிஷ்குமார். துணை முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவ் பொறுப்பேற்றார். சிங்கப்பூரில் இருந்து நாளை தாய்லாந்து செல்கிறார் கோத்தபய ராஜபக்சே. விசா காலம் முடிந்ததால் அடுத்து தாய்லாந்தில் தஞ்சமடைய திட்டம். இவங்களுக்கு சின்ன பசங்க இருந்தா கூட வீட்டுல இருந்தே மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. வீட்டுல இருந்து கேண்டில் மேக்கிங் பிசினஸ் பண்றாங்க. நீங்க கத்துக்கணுமா, நீங்க பண்ணணுமா, இன்னைய காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுக்கு திமுக தான் காரணம் என சசிகலா குற்றச்சாட்டு. அதிமுகவை ஒருங்கிணைத்து 2024 ஆண்டு தேர்தலை சந்திக்கவும் திட்டம். மேட்டுப்பாளையத்தில் BMW காரில் கடத்தப்பட்ட 21 கிலோ கஞ்சா பறிமுதல். இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. புதிய திரைப்படங்களை 8 வாரங்களுக்கு பின்பே OTT ரிலீஸ் செய்ய வேண்டும். ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்ற நடிகர்கள் தயாரிப்பாளர்களை வலியுறுத்த, திரையரங்க உரிமையாளர்கள் வலியுறுத்த. நீலகிரி, கோவையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. IFS நிறுவனம் 6,000 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது அம்பலம். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விளக்கம்.